கன்னியாகுமரிக்கு டூருக்கு போயிருந்தோம். அது நல்ல கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டமாக இருந்தாலும் போர் அடிக்கலை. இது நல்ல இந்த மாதிரி செட்டெல்லாம் ஷெல்டர் மாதிரிலாம் போட்டு வெயில் நல்ல வெயில் இருந்தாலும் தெரியாமல் இருந்தாங்க. பக்கத்தில் மரம் இருந்ததுனால நிழலாக வேறு இருந்தது. ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்போ வந்து அந்த நேச்சுரலாக மக்களோட சத்தங்கள் பிஹேவியர்ஸ் இதெல்லாம் தெரியணும்னு அப்படி போட்டிருந்தேன். இப்போ நான் கமெண்ட்ஸ் கொடுத்து போடுறேன். நிறைய லாங் கியூ வெயிட் பண்ணியிருந்தது. ரெண்டு மூணு பேர் திரும்பி போனாங்க. ஆனால் போர் அடிக்கலாம், மக்கள் பேசி எடுத்து இருந்தாங்க. நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், தமிழ்நாட்டுக்காரன், மலையாளி, கன்னியாகுமரிக்காரன் எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்சம் நல்லா பேசி எடுத்து மக்களுக்கு வாய்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு க்ரௌடில் மிங்கிள் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த மரங்கள் அதை சுற்றிய ஷெல்டர்னு நிழல் நல்லாவே இருந்தது. போகிற வழியில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வச்சுருந்தாங்க, அந்த பைப்பு கூட வச்சுருந்தாங்க. அப்படி கொஞ்சம் நல்லா தான் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, அந்த போட்டுக்கெல்லாம் ரிப்பேர் பண்ண. அது பனிமனை தமிழில் நல்ல பேர் வச்சுருக்காங்க. மரம் செடி கொடிகள்லாம் நிறைய இருக்குது, மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் நல்ல நிழல் நல்ல காற்றாக இருந்தது. வெளியே வெயிலாக இருந்தாலும் நாகர்கோவில் ஓட்டு வீட்டில் வீடு கட்டிடம் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை முன்னாடி பார்க்க முடியும். இதையும் அந்த மாதிரி ஓட்டு வீடு இதில் வச்சுருக்காங்க. சைனீஸ் இது அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு வரும். இது அப்படி வச்சுருக்காங்க. இதில் நம்ம பையன் இவின் வேறு கண்ணாடியை கீழே போட்டுட்டான். நான் போகும்போது அப்படியே கீழே இறங்கி போய் எடுத்தேன். அப்படியே இங்கே உள்ளே வந்த இது வந்துடுது பாருங்கள். உள்ளே அந்த இது கவுண்டர் மாதிரி வச்சுருக்காங்க. ரெண்டுக்கு இடையில் ஸ்பிளிட் பண்ணி காரிடர் வச்சுருக்காங்க. ஃபேன் போட்டிருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி ஜாலின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். பழைய வீடுகள் எல்லாம் ஜன்னல் இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்கு அந்த வராண்டா இருக்குல்ல, வீட்டுக்கு வராண்டாவுக்கு முன்னால் ஒரு ஜாலி வச்சுருப்பாங்க. இது வழியாக நல்ல காற்று வரும். இப்போ நம்ம யாரும் ஜாலி வைக்காமல் எல்லாத்தையும் மூடிட்டு ஃபேன் போடுறோம். இங்கே ஜாலியும் வச்சு இதுவும் வச்சுருக்காங்க. நல்ல காற்று நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இதில் நடந்து போகிறதுக்கு, நடந்து போகும்போது டயர்டான இருக்கிறதுக்கு சீட்டு மாதிரியும் போட்டிருந்தாங்க. அதனால் நல்லா இருந்தது. எது வழியாக வெளியே பார்த்தா அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன மீன்பிடி இடம் மாதிரி, மீன்பிடி தூண்டில் விளையும் மாதிரி இருக்குது. அதில் நிறைய வள்ளங்கள் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்ததெல்லாம் தெரிஞ்சது. இது வழியாக நல்ல காற்று வந்தது. மக்கள்லாம் ஜாலியாக நடந்து போயிட்டே இருந்தாங்க. இது க்யூ இருக்க காரணம் என்னென்னா, ரெண்டு போட்டு தான் இருக்குது. ஒரு போட்டு வர்றதுக்கு, ஒரு போட்டு போகிறதுக்கு. அந்த போட்டு வரும் வர மக்கள் வெயிட் பண்ணணும். அதான் என்ன இருக்குல்ல, இந்த இது சீட் இருக்குல்ல, இந்த சீட்டில் நம்ம டயர்டானால் உட்காந்துக்கலாம். இப்போ கூட்டம் மூவ் ஆகிட்டு இருக்கு. போட்டு வந்து ஃபுல்லாக நான் கிளம்பிடும். அப்போ அவன் லைன் மூவ், அதுக்கப்புறமா நம்ம சீட்டில் உட்கார வேண்டியது தான். திருப்பியும் போட்டு, புதிய போட்டு வந்தவுடனே நம்ம மூவிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். வெளியே பார்த்தா கொஞ்சம் மீன்பிடி படகுகளெல்லாம் இருக்குது. வள்ளம்னு சொல்லுவாங்க இங்கே. இதில் என்ஜின் கட்டி போவாங்க. மக்களெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய டயர்ட் ஒன்று தெரியலை. ஆனால் உட்காந்துட்டு திரும்பி எலும்பு நடக்கும்போது டயர்டாக இருந்தது. ஒரே அடியாக நடந்துகிட்டே இருந்தால் டயர்ட் தெரியல. உட்காந்துட்டு திரும்பி எலும்பி நடக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது. அது பார்த்தா கன்னியாகுமரி சர்ச் எல்லாம் தெரியுது. இது வந்து ஒரு மீனவர் கிராமம் தான். ஆனால் இங்கே இப்போ வந்து சுற்றுலா நிறைய நல்லா வளர்ந்து வருது. மீனவர்களும் இந்த இடத்தை விட்டு ஒதுக்காமல் வச்சுருக்கிறது தான் நல்லது. அவங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட மாட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான். மீனவர்களோடவே இருக்கணும், அதுவும் ஒரு நல்லது தான். மீனவர்களை நிலத்தை நான் டச் பண்ணாமல் இருக்கணும். இப்போ சென்னை நொச்சிக்குப்பத்தில் ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்க இடத்த பயன்படுத்தி சுற்றுலா வளர்த்தலாம். மீனவர்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மீனவர்களும் இப்போ போட்டில் ஆட்களை எல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்னா இந்த வள்ளத்தில் ஆட்களை எல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு போட் போயிடுச்சு போல. சரி, திருப்பி உட்கார்ந்துருப்போம். கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்ண வேண்டியதான், வேறு வழி இல்லை.
க்ரௌடோட மிங்கிளான எஃபெக்ட் தான் இதில். மற்றபடி வேறு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இங்கே கிடையாது. பெரிய அளவில் டயர்டோ போரிங்கோ ஒன்றும் இல்லை. நம்ம க்ரௌடோட மிங்கிளாக இருந்துகிட்ருக்கோம் அவ்வளோதான். சும்மா இவங்க கூட பேசி ட்ரை பண்ணலாம், சாரி டைம் பாஸ் பண்ணலாம். அவனும் நல்லா பேசிகிட்டு இருந்தான். வெயிலுக்கு நீங்கள் கூலிங் கிளாஸ் ஏதாவது இருந்தால் கொண்டு போனாலும் நல்லா இருக்கும். இந்த இடத்துல நிழல் தான் இருந்தாலும் வர வழியில் அதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளோட போனால் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். எல்லோருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க அடுத்த போட்டுக்கு. மொபைல் இருக்கிறதுனால மொபைலையும் நோண்டிகிட்டு இருக்காங்க, டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கன்னியாகுமரியில் பார்த்தா இப்போ நிறைய டூரிசம் நல்லா வளர்ந்து வருது. எக்கோ பார்க்கு அது இது, இப்போ ஏதோ ஒரு சயின்ஸ் பார்க் ஏதோ புதுசாக வர போகிறதா சொல்கிறாங்க, அப்படி நிறைய கட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஓகே நடந்து போட்டுக்கு வெளியே வந்துட்டோம். இங்கே இந்த பார்த்தாலே திருவள்ளுவர் சிலை எல்லாம் தெரியுது. திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து இல்லை, அங்கே ஏதோ பராமரிப்பு பணி நடக்குது போல். ரெண்டு விவேகானந்தர் மண்டபத்துலேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு இந்த ஒரு கண்ணாடி பாலமாக ஃபைபர் பாலம் ஏதோ வைக்க போகிறதா சொன்னாங்க. போட்டெல்லாம் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ரெண்டு போட்டு நிறைய நாள் சும்மாவே நிறுத்தி வச்சுருக்காங்களோ என்னென்னு தெரியுது. புதுசாக வாங்க போட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கலர் கலர் பில்டிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் சுற்றுலா பயணிகள் நிறைய வரதுனால நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. மக்கள்லாம் வட இந்தியர்களும் நிறைய வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும், ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். ஒரு வழியாக அங்கேருந்து லைன்லேருந்து வெளியே வந்துட்டோம். இந்த போட் கப் ஏரியாவுக்கு வந்துட்டோம். போட் ஏரியாவுக்கு இது இப்போ இந்த போட்டை நிறைய நாளாக சும்மாவே நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயன்படுத்தினா நல்லா இருக்கும். மக்கள்லாம் க்யூவில் இருக்காங்க அங்கே போகிறதுக்கு. இங்கேருந்து பார்த்தா கன்னியாகுமரி கடல்லாம் அப்படியே தெரியுது. அங்கே உள்ள வள்ளம் சர்ச்சு எல்லாமே தெரியுது. மக்கள்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது நாங்கள் பிப்ரவரி 12 போனோம்னு நினைக்கிறேன். வெயில் இருந்தது, ஆனால் இப்போ அதை விட நல்ல வெயிலாக இருக்கு. இங்கே கொஞ்சம் பேர் அந்த ட்ரிப்பை முடிச்சு திருப்பி வந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு போட்டு வந்துட்டு இருக்கு. இது நான் 2-3 வாட்டி போனேன். இருந்தாலும் இது நமக்கு சலிக்காத ட்ரிப்பாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்ம. இது ரெண்டு போட்டு நிறுத்தி வச்சுருக்கதை பார்ப்பீங்க. இந்த ரெண்டு போட்டுக்கு அடுத்த பின்னால் இருக்க போட்டில் தான் நம்ம போக போகிறோம். இந்த மாதிரி கடற்கரை முக்கியமான நகரங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு போட்டு. இங்கே வந்து பார்த்தா மீன்பிடி போட்டிங் எல்லாமே நல்லா நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி மீன்பிடி தொழிலை டிஸ்டர்ப் இல்லாமல் கடற்கரை கிராமங்கள்லையோ இல்லை நகரங்களில் கன்னியாகுமரி மாதிரி நகரங்களையோ போட்டு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். போட் சர்வீஸ் வச்சா நல்லா இருக்கும். போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ கன்னியாகுமரியிலேருந்து நீரோடி வர பஸ்ஸில் போனால் நல்லா சுற்றி எடுத்து போகணும். 68 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் பஸ்ஸில் போனால் நல்லா சுற்றி எடுத்து நிறைய ஸ்டாப்பெல்லாம் இருக்குது. இங்கேருந்து நான் ஸ்டாப்பாக ஒன்று விட்டானா நல்லா இருக்கும். ஒரு 50 கிலோமீட்டரில் விட்டாலும் 1.5 கிலோமீட்டர் போயிடலாம். அப்படியெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லா பேசஞ்சர்ஸ் வருவாங்க. இது நீங்கள் பார்க்கும்போது பொறுமை சோதிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அவ்வளோ ஒன்றும் இல்லை, அவ்வளோ போர் ஒன்றும் இல்லை. வெயில் கொஞ்சம் இருந்தது. மற்றபடி பார்த்தா கடல் காத்திருந்ததுனால பெரிய பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அந்த போட்டு பின்னால் ஆள் ஏறணும். அது வந்து அந்த போட்டில் ஆள் ஏறணும் தான் லைன் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வரிசையை ஒழுங்குபடுத்திட்ருக்காங்க, அதான் கொஞ்சம் டிலே ஆகுது.
போட்டை 2 இயர்ஸாக நிறுத்தி வைக்கிறதா இருந்து சொன்னால், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்தப்போ நிறுத்தி வச்சுருந்தேன்னு சொன்னால், இதை பற்றி சீக்கிரம் இது எப்படின்னு தெரியல, இது 2 இயர்ஸா 1 இயரான்னு சீக்கிரமாக இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர போதும் எல்லாம் நியூஸ் வந்துச்சு, ஆனால் வரல, ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். சைடு அந்த தரையில் உறையாமல் இருக்க டயரை கட்டி வச்சுருக்காங்க, அதை தான் அவன் சொன்னான். அந்த இதில் செவுத்தில் உறையாமல் இருக்க டயரை கட்டி வச்சுருக்காங்க. என்னாச்சு, கடல் அடி ஓவரா இருக்கு. போட்டு நல்லா ஆடிச்சு, அங்கே இங்கே ஆடும்போது தண்ணி எல்லாம் உள்ளே வந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படியே சரிஞ்சு போன மாதிரி போயிட்டு திருப்பி ஸ்ட்ரைட் ஆச்சு. அதில் தான் நிறைய பேர் சத்தம் போட்டாங்க, வேணும்னு கொஞ்சம் பேர் பயந்து சத்தம் போட்டாங்க, கொஞ்சம் பேர் ஜாலிக்காக சத்தம் போட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து எல்லோரும் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்களான்னு பார்த்து தான் போட்டு எடுத்தாங்க. அப்புறமா தமிழ் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜுமே போட்டில் உள்ள ஸ்டாஃப்ஸ் அதெல்லாம் எம்ப்ளாயீஸ் எல்லாம் பேசினாங்க. நம்ம கிட்டத்தட்ட திருவள்ளுவர் பாலத்தை தாண்டி விவேகானந்தர் ராக்குக்கு வந்துட்டோம். கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அது நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் அந்த இதெல்லாம் வரும் சொல்லலாம். மற்றபடி நல்லாவே விவேகானந்தர் பாறையை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் போன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியில் வந்தப்போ திருவள்ளுவர் பாலத்துக்கு கப்பல் போக்குவரத்து விடலை, படகு போக்குவரத்து போட்டு
இப்போ அப்படி எல்லாம் எடுத்துட்டாங்க. என்னன்னு தெரியல, அங்க ஏதோ பணி நடந்துட்டு இருக்கு. ஆனா 3 வருஷமா அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு வாட்டி போய் என்ன ஊஞ்சி மட்டும் ட்ரை ஆயிருக்கு. அப்படி போனப்போ நல்லா இருந்தது. என்ன ஊஞ்சி மட்டும் நல்ல ட்ரையா இருக்கு. கண்ணாடி பானை வைக்க போறா சொன்னாங்க, வச்சா நல்லா இருக்கும். அந்த பாறை பிடிச்சி போச்சு போல. பாறை மேலே அப்படியே ஒட்டி இருந்து போஸ் கொடுத்துட்ருந்தோம். இங்கே மக்கள் நம்ம வந்த போட்டில் திருப்பி போகிறதுக்கு மக்கள் போயிட்டுருக்காங்க. விசில் அடித்து வரிசை ஒழுங்குபடுத்த சும்மா இதுதான் வந்து விவேகானந்தர் மண்டபம். இதுக்கு மேலே தான் இருக்குது. இங்கே போகிறதுக்கு செப்பல் சரியெல்லாம் இங்கே தான் கொடுத்துட்டு போகணும். செருப்புங்க கொடுக்கலாம். நம்ம வந்த சிப்பு சிப்புன்னு சொல்லலாம், போட்டுன்னு சொல்லலாம். இதை விட பெரிய பெரிய போட்டெல்லாம் குளச்சல் ஹார்பரில் இருக்கு. நம்ம வந்த போட்டில் நிறைய பேர் இறங்கி போகிறாங்க. இந்த போட்டு வாரத்துக்கு லெஃப்ட் சைடு போகுதுன்னா அங்கே, இந்த போட்டு திரும்ப போகிறது லெஃப்ட் சைடு போகுதுன்னா அங்கே, இந்த வரக்கூடிய போட்டு ரைட் சைடில் வருது. ரெண்டும் ஆக்சிடென்ட் இடிக்காமல் இருக்க குளம் மாதிரி வச்சுருக்காங்க. இடையிட குளம் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்குது. செடியெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. இந்த பாறை வந்து பெரிய பாறை. இந்த பாறையை இவங்க பாறையில் ஏதோ சின்ன கட் பண்ணி வழி போட்டு மாடி மாதிரி மாற்றிருக்காங்க போல தோணுது. இதுக்கு மேலே தான் விவேகானந்தர் மண்டபம் இருக்குதான்டா தெரியுதுல்ல, அதுதான் விவேகானந்தர் மண்டபம். செருப்பை கொடுத்துட்டு மக்கள் எல்லாம் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. செருப்பை கலத்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே தான் போனோம். அது ஃப்ரீ தான் இருந்தாலும் நம்ம அவங்க உழைப்புக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் டிப்ஸ் வேணா கொடுக்கலாம். ஒரு 10 ரூபாய் நான் கொடுக்குறேன், நானும் கொடுத்தேன், நீங்களும் கொடுங்க. மேலே செருப்போட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுக்குன்னு தெரில. அந்த மண்டபத்துக்கு உள்ளே மட்டும், அந்த மண்டபத்துக்கு வாசலில் வேணால் செருப்பை கலத்து போட டோக்கன் வச்சுருக்கோம். இங்கேயே கொடுத்துட்டு வைக்கிறது நல்லா இல்லை. கடன் இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா எனக்கு கூடங்குளம் வேறு, அந்த இது கூடங்குளம் அந்த அனுமன் நிலையம் வேறு தெரிஞ்சிச்சு. கடல் தான் அப்படியே ஒரு டீப் ஓஷன், சூப்பராக இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கடற்கரை நகரங்கள்லையும் கன்னியாகுமரி மாதிரி படகு போக்குவரத்து வச்சா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட்டு பக்கத்தில் உள்ள நகரங்களுக்கு வச்சா இந்த போக்குவரத்தும் மேம்படலாம். இதே இப்போ ஒரு போட்டை இங்கே கன்னியாகுமரி இந்த ராஜாக்கமங்கலம் வர விட்டா நாகர்கோவில் சுற்றி போகிறது அவங்களுக்கு ஈஸியாக. ராஜாக்கமங்கலம் போகலாம், டூரிசம் வளரும். அதே மாதிரி கன்னியாகுமரி நீரோடியை கூட விடலாம். இங்கே வேலை விவேகானந்தர் பாறை கிட்ட வந்துட்டோம் நம்ம. மக்களெல்லாம் அந்த சைடில் வேலி மாதிரி, தடுப்பு வேலி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் இருந்து கடலுக்கு அழகாக ரசிச்சிட்ருக்காங்க. விவேகானந்தர் சாலைக்கு முன்னாடி மன்னிக்கவும் திருவள்ளுவர் சிலைக்கு நான் முன்னாடி போயிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அங்கே படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஏதோ பராமரிப்பு இல்லை ரிப்பேர் வேலை நடந்துகிட்ருக்கு போல். பார்ப்போம் எப்போ திறவுவான்னு. ரெண்டுக்கு நடுவில் கண்ணாடி பாலம் வைக்க போகிறதா, ஃபைபர் பாலம் ஒன்று வைக்க போகிறதா சொன்னாங்க. அது வச்சாலும் நல்லா தான் இருக்கும், போகலாம். இந்த டைமில் அந்தி வேலையெல்லாம் நல்லா இருக்குது பார்க்க. விவேகானந்தர் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இது வச்சுருக்காங்க. இதில் அவருக்கு காலடி தலைவன் ஒன்று வச்சுருக்காங்க. அது உண்மையாக பொய்யோ தெரியல வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் விவேகானந்தர் மண்டபத்துக்கு போகிற இது. அதாவது கல்லில் அவருக்கு காலடி தடம் பதிஞ்ச மாதிரி இருக்குது. இதுதான் விவேகானந்தர் மண்டபம். அங்கே போனால் ஒரே இருட்டாக இருக்குது. ஒரு விவேகானந்தர் சிலை இருக்குது. நான் வெளியே இன்னும் ஒரு செல்ஃபி எடுத்து இப்போ ஒன்று எடுத்தேன். இங்கே இப்போ வெளியே வந்து பார்த்தா கடல் எல்லாம் தெரியுது. நல்ல இதாக வச்சுருக்காங்க. வர வர டெவலப் பண்ணிகிட்டே வராங்க. நிறைய ஸ்பேஸும் இருக்குது, நல்லா இருக்குது. கடல் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. மண்டபமும் கிட்டத்தட்ட
கருங்கல்ல பண்ண மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. செங்கல்ல பண்ணிட்டு வெளியே கருங்கல் மாதிரி, வெளியே கல்ல பண்ண மாதிரி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இங்கேருந்து பார்க்க இந்த இதுவும் சூப்பராக இருக்கு. நல்லா காற்று வருது, கடல் காற்று வருது. அதனால மக்கள் எல்லாம் வெயிலையும் பொருட்படுத்தாம வந்து போயிட்டு இருக்காங்க. விவேகானந்தர் பாரு, இங்கேருந்து பார்த்தா அந்த சூரிய ஒளியில் அந்த பொன்னந்தி மாலையில் சூப்பராக இருக்கு. கடையில் இருக்க இடையில இடையிடையே பாறைகள் இருக்குல்ல, இந்த பாறை உள்ளேயும் நல்ல தூரத்துக்கு ஆழத்துக்கு பறந்து விரிஞ்சிருக்கும். இதுலேருந்து தான் அந்த கடல் சிப்பி எடுப்பாங்க. அது எல்லா நாளையும் எடுக்க மாட்டாங்க, சீசன் இருக்குங்க அதுக்கு, அந்த சீசன் டைமில் தான் எடுப்பாங்க. இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதான் கன்னியாகுமரி லோக்கல் லாங்குவேஜில் தோடுன்னு சொல்லுவாங்க. தோடுனா சீசல். நிறைய இடத்துல கடல் சுப்பி அல்லது சிப்பின்னு சொல்ல, சிப்பியை தான் சுப்பின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கிய உணவு, மக்களெல்லாம் இங்கே அந்த சீசனுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபாரினுக்கெல்லாம் இருக்கவங்க கூட அதை கொடுத்துட சொல்லுவாங்க, ஃப்ரை பண்ணியோ என்ன கொடுத்துட சொல்லுவாங்க. கடலெல்லாம் அந்த பாறையில் மோதி மோதி போகுது, அந்த பாறைக்கு மேலே இவங்க இப்படி வச்சுருக்காங்க. சில நேரங்களில் நல்ல கடல் அடி இருக்கு, அந்த நேரங்களில் கூட நான் வந்திருக்கேன். கடல் பார்க்க, ஒரு கடலையும் யானையும் பார்த்தா சளிப்பே தட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்க சூப்பராக இருக்குது. நேரில் பார்த்ததோட வீடியோவில் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கு. நான் வீடியோ எடுக்கிறதுல குறியாக இருந்ததுனால என்ன தெரியல, நேரில் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த லைன் எல்லாம் வரைஞ்சி போட்டிருக்காங்க. லைனுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு வரைஞ்சி போட்டாங்களா என்ன தெரியல. நம்ம மக்கள் போயிருக்காங்க, இதனால் தடுப்பு வேலி இருக்கிறதுனால அவங்களும் கண்டுக்கல. யாரும் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பாறையில் உளுந்தால் மண்டை எல்லாம் உடஞ்சிரும், அப்படியே கிழத்து பாறையில் உருளும் போது நல்லா அடிபட சான்ஸ் உண்டு. விழாதவரை பிரச்சனை இல்லை, விழுற மாதிரி எந்த சிச்சுவேஷன் இல்லை. நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக போகக்கூடாது. ரொம்ப கேர்லெஸ்ஸாக போனால் மட்டும்தான் விழுவோமே தவிர இந்த பாறையில் விழுறதுக்கு சான்ஸ் கம்மி. அப்படியே பார்த்துட்டு இருந்தால் மனசு நல்லா நிம்மதியாக இருக்கும். கடலை கடல் தொழில் போகிறவங்க எல்லாம் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. இல்லைனாலும் அவங்க போய் அங்கே கடல் பக்கத்தில் இருந்து கடலை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது அவங்க சின்ன வயசு அவங்க மென்டாலிட்டி பழகிடுச்சு. கேரளா பாலக்காட்டிலேருந்து ஒரு கூட்டம் வந்திருந்தோம், ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட செல்ஃபி எல்லாம் எடுத்து குரூப்பாக ஃபோட்டோ எடுத்து அசத்துட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் கட்டணம்னு ஒரு லைன், அது 200 ரூபாங்க, கூட்டமே இல்லை. இதில் 50 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ இதையும் கூட்டிட்டாங்கன்னு நியூஸ் வந்தது. இது 75 ரூபா, அது 250, 250 ரூபான்னு கூட்டிட்டதாக கூட நியூஸில் இப்போ படித்தேன். இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு கட்டணம். இதுதான் எனக்கு கூடங்குளம் தெரிஞ்சது, அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். மேகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரிய வாய்ப்பு இல்லை. யாருக்காவது கண்ணு அந்த அந்த அது பக்கத்தில் காத்தாலைகள் கூட வச்சுருக்காங்க. அந்த காத்தாடி ஆலைகள் தெரியுது, அந்த டோம் மாதிரி, அந்த மாடம் மாதிரி, அது கூம்பு வடிவத்தில் இருக்குது அந்த இது கூடங்குளம். இது அது எனக்கு நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, அதான் நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். இங்கே எனக்கு தெரியலை, உங்கள் யார் கண்ணுக்கு அது தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
கூடங்குளத்துக்கு நாகர்கோவில் தான் அருகில் உள்ள டவுன். திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் நாகர்கோவில் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே வரும், 28-30 கிலோமீட்டருக்குள்ளே வரும். திருநெல்வேலி ஒரு 60 கிலோமீட்டர் மேலே போகும். அதனால் கூடங்குளத்தில் வேலை பார்க்குற என்ஜினியர் சயின்டிஸ்டோட பசங்க எல்லாம் நாகர்கோவில் தான் படிக்கிறாங்க, எல்லாம் நாகர்கோவிலில் தான் தங்கி இருக்காங்க. நாகர்கோவில் தான் கூடங்குளம் அணு மின் நிலையத்துக்கு ப்ரெஸ் மீட் எல்லாம் வைப்பாங்க. கூடங்குளத்தில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேரும் பெங்களூர் சென்னை பஸ் ஏற நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத நீங்கள் வீக்கெண்டில் போனால் பார்க்கலாம். இன்னும் ஒன்று ஷெல்டர் மேலே இது வச்சு ஷெல்டர் வச்சு போட்டுருக்காங்களா, அது மக்கள் போட்டில் திரும்பி போகிறதுக்கு லைனில் நிற்கிறதுக்கு. அங்கே ஒரு தூண்டில் விளைவு, இந்த தூண்டில் விளைவு முன்னாடி போய் நான் ஒரு வீடியோ முன்னாடி எடுத்து போட்டிருந்தேன். கொஞ்சம் பேர் இருந்துகிட்ருக்காங்க, ஃப்யூச்சரில் முடிஞ்சால் இன்னொரு வாட்டி போய் வீடியோ எடுத்து போடலாம். கன்னியாகுமரியில் நிறைய இது எக்கோ பார்க்கு, தூண்டில் விளைவு, இந்த கன்னியாகுமரி விவேகானந்த மண்டபம், திருவள்ளுவர் சிலை, இப்போ சயின்ஸ் பார்க் ஒன்று கூட வரப்போகுதான். நல்ல இது ஒரு வழியாக செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் பேக் வர க்யூவில் நின்றுட்டுருக்கோம். இந்த வர போட்டு இந்த பக்கம் வருது, அந்த போகிற போட்டு அந்த போட்டு, சனி லைன் ரோட்டில் ரெண்டு சைடு இருக்க மாதிரி அவங்க ரெண்டு சைடில் வராங்க. அதுவும் ஒரு நல்லது தான், இடிக்கக்கூடாதுன்னு உள்ளதுக்காக ரொம்ப முன்னெச்சரிக்கையாக நல்லது. இங்கே பார்த்தா அந்த இடையில் அந்த தண்ணி வர இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கட்டி போட்டு தண்ணி அதில் தேங்கி நிற்குது, அதனால் அலை வந்து அந்த இதுக்கு பின்னால் அடிப்போம். இங்கேருந்து பார்த்தா கன்னியாகுமரியிலேருந்து வர புதிய ஹைரஸ் பில்டிங் ஹோட்டல்ஸ் எல்லாம் தெரியுது. கன்னியாகுமரி ஒரு மீனவ கிராமம் இருந்தாலும் இப்போ ஹோட்டல்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. என்ன இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட், இன்டர்நேஷ்னல்னு சொல்ல முடியாது, ஃபாரினர்ஸ் அவ்வளோவா இல்லை. நம்ம இந்தியன்ஸ், நார்த் இண்டியன்ஸு தமிழ்நாடு தான், கேரளாவிலேருந்து கொஞ்சம் பேர் வராங்க. தெலுங்கு சவுண்டும் கொஞ்சம் கேட்டது, இப்போ நிறைய நார்த் இண்டியன்ஸ் தான் வராங்க. கூடங்குளத்தில் வேலை இப்போ நிறைய பேர் வேலையும் பார்ப்பாங்களா நார்த் இண்டியன்ஸ் தான். கூடங்குளம் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அது ஏற்கனவே ஒரு ரியாக்டர் 60,000 கோடிக்கு வேலை முடிஞ்சு இப்போ திருப்பி 80,000 கோடிக்கு அடுத்த ரியாக்டர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்க சிட்டி நாகர்கோவில் தான். நாகர்கோவில் ஒரு 28 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரில் இருக்குது, திருநெல்வேலி 60 கிலோமீட்டர். அதனால் கூடங்குளத்துக்கு இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் இங்கே தான் வைப்பாங்க. அங்கே உள்ள என்ஜினியர்ஸுக்கு பிள்ளைகளெல்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க, நாகர்கோவிலில் தான் அவங்க தங்கியும் இருக்காங்க. அதனால் என்ன தெரியல, நார்த் இண்டியன்ஸ் நார்தர்னியன்ஸ் ஆல்ரெடி நிறைய வருவாங்க, ஆனால் இன்னும் நிறைய இப்போ நிறைய பேரை காண முடியுது. நாகர்கோவில் ஃபுல்லாகவே நார்த் இண்டியன்ஸ் நிறைய காண முடியுது. இந்த கூடங்குளமும் நாகர்கோவிலின் வளர்ச்சிக்கு ஒரு பங்காக இருக்கலாம். இப்போ நிறைய புதிய புதிய பர்கர், கேஎஃப்சின்னு அந்த மாதிரி நிறைய கடைகளும் வந்துட்டு இருக்கு. அலைகள் வந்து பார்த்தா பாறைகள் எல்லாம் மோதி சூப்பராக இருக்குது, கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது பார்க்க. புள்ளியாக கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தை டூரை முடிச்சுட்டு வரப்போகிறோம். ஓகே, பார்ப்போம்.